அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம் கௌதம் ராம், MBBS, திருவண்ணாமலை மாவட்டம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். வருமுன்னர் காவதன் வாழ்க்கை, எரி முன்னர் வைத்தொரு போல கெடும் என்கிறார் திருவள்ளுவர். ஒரு நோயாக இருந்தாலும் சரி, அல்லது பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வருவதற்கு முன்பாகவே காத்து கொள்வதுதான் சிறந்தது. அந்த அடிப்படையில் தற்போது பருவமழை தொடங்கியுள்ளது. பொதுவாக மழைக்காலத்தில் தான் அதன சளியில் தொடங்கி மூக்கடைப்பு, இருமல், காய்ச்சல் போன்ற வியாதிகள் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அதிகமாக பாதிக்கும். எனவே இந்த வீடியோல மழைக்கால நோய்கள் வராமல் தடுப்பது எப்படி என்றுதான் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக மழைக்காலம் தொடங்கியவுடன் மக்கள் வீட்டில் குடை இருக்கிறதா, ரெயின்கோட் இருக்கிறதா என்றுதான் பார்க்கிறார்கள். ஆனால் அதை விட முக்கியமான மழைக்காலத்தில் பரவும் நோய்களை தடுப்பது எப்படி, வாங்க பார்க்கலாம். பொதுவாக மழைக்காலத்தில் கொசுவினால் பரவும் நோய்கள் அதிகமாக இருக்கும். எனவே வீட்டை சுற்றி மழை நீர் வெளியேறுவதற்கு முறையாக வடிகால்கள் இருக்கின்றனவா என்று பாருங்கள். இருக்கும் வடிகால்களில் ஏதாவது அடைப்பு இருக்கிறதா என்று பாருங்கள். மேலும் வீட்டை சுற்றி தண்ணீர் தேங்க ஒன்றும் இருக்கும் குப்பைகளை அப்புறப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் கொசுவானது அசுத்தமான சாக்கடை போன்ற நீரில் தான் வளரும் என்றில்லை, சுத்தமான குடிநீரில் கூட கொசு வளரும். எனவே வீட்டில் உள்ள பாத்திரங்களை எப்போதும் மூடி வையுங்கள். மேலே ஒரு துணி போட்டு நன்றாக கட்டி வையுங்கள். மேலும் வாட்டர் டேங்க், செப்டிடேக் போன்றவற்றில் கூட கொசு ஊடுருவி உள்ளே சென்று வளரும். எனவே அந்த இடங்களையும் நீங்க நன்றாக கொசு உள்ளே புகாவண்ணும் அடைத்து வைக்க வேண்டும். மேலும் கொசுவானது நம் கண்ணுக்கு தெரியாத இடங்களான ஃப்ரிட்ஜுக்கு பின்புறம் உள்ள நீரில் கூட வளரும். மேலும் மர பொந்தில் கூட வளரும். எனவே அந்த இடங்களையும் நீங்கள் கண்காணிக்க வேண்டும். மேலும் வீட்டில் இருக்கும் துணி முட்டைகள், திரைச்சீலைகள், அசுத்தமான இடங்களில் கூட கொசு வளரும். எனவே அந்த இடங்களையும் நீங்கள் அவ்வப்போது கண்காணிக்க வேண்டும். மேலும் கொசு வீட்டில் உள் வராமல் இருக்க ஜன்னலில் கொசுவலை அடித்து வைத்துக் கொள்ளுங்கள். பொதுவாக கொசு நம்மை இரவு முழுதும் கடிக்காமல் இருக்க கொசுவலை தான் சிறந்தது. ஏனென்றால் மேட், லிக்விடேட்டர் போன்றவற்றை பயன்படுத்தும் போது பிற்காலத்தில் சுவாச கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எனவே அலர்ஜி, ஆஸ்மா போன்றவற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் லிக்விடேட்டர், மேட் போன்றவற்றை தவிர்ப்பது நலம். அடுத்து மழைக்காலத்தில் நீரினால் பரவும் நோய்களும் அதிகமாக இருக்கும். நீரினால் பரவும் நோய்களான காலரா, வாந்தி பேதி போன்றவை கழிவு நீர் மழை நீரில் கலப்பதால் வருகிறது. எனவே அவ்வப்போது கழிவு நீரானது மழை நீரில் கலந்து குடிநீரில் கலக்கிறதா என்று செக் பண்ணி கொள்ளுங்கள். கழிவு நீரில் குடிநீரில் கலக்குவதால் வருவது என்னென்ன என்று பார்த்தால் காலரா, வாந்தி பேதி போன்ற நோய்கள். எனவே எப்போதும் குடிநீரை கொதிக்க வைத்து ஆரோக்கியத்தை மட்டுமே குடிக்க வேண்டும். மேலும் டைஃபாய்டு போன்ற நோய்களும் நீரினால் பரவுகின்றன. எனவே வெளியில் உணவு சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். அடுத்து எலிக்காய்ச்சல் பற்றி பார்க்கலாம். எலிக்காய்ச்சல் எலியின் சிறுநீர் மழை நீரில் கலந்து அந்த மழை நீரில் நாம் நடப்பதன் மூலம் நமக்கு வருகிறது. எனவே வெளியில் சென்று வந்தவுடன் காலை நன்றாக வெந்நீர் போட்டு கழுவுங்கள். மழை நீரில் நடக்கும்போது மிகுந்த கவனம் தேவை. குழந்தைகளை வெளியில் தேங்கியுள்ள நீரில் விளையாடுவதை தவிர்க்க வேண்டும். எலிக்காய்ச்சல் வந்தவர்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் என்று இருக்க என்று பார்த்தால் தலைவலி, அதிக வாந்தி, அதிக ஜுரம், அதிக உடல் வலி, கண் சிவப்பாக இருத்தல் போன்ற அறிகுறிகள் இருக்கும். இது மாதிரி அறிகுறிகள் இருக்கும் போது ஜுரம் வந்து 1-2 நாள் ஆகி அந்த நோயின் தாக்கம் குறையவில்லை என்றால் அருகிலுள்ள மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். பொதுவாக மழைக்காலத்தில் சாதாரண காய்ச்சல், அதாவது புழு காய்ச்சல் தான் அதிகமாக இருக்கும். புழு காய்ச்சல் ஒரு 3 முதல் 5 நாட்கள் வரை இருக்கும். சாதாரண பேரசல் மாத்திரைகளை கட்டுப்பட்டுவிடும். எனவே நமக்கு வந்திருக்கும் நோய், வந்திருக்கும் ஜுரம் சாதாரண காய்ச்சலா அல்லது டெங்கு, டைஃபாய்டு, மலேரியா போன்ற தீவிர காய்ச்சலா என்று நமக்கு தெரியாது. எனவே அவசரத்துக்கு முதல் நாள் வேண்டுமானால் வீட்டில் இருக்கும் பாரசிட்டமல் மாத்திரைகளை எடுத்துக்கொள்வதில் தவறில்லை. ஆனால் முதல் நாள் ஆகியும் 2-ம் நாளும் நோயின் தாக்கம் குறையவில்லை எனில் அருகிலுள்ள மருத்துவரை அணுகி ஆலோசனை செய்து கொள்வதுதான் நல்லது. ஏனென்றால் நாம் கடந்த வருடம் டெங்கு காய்ச்சலால் நிறைய பாதிக்கப்பட்டிருந்தோம். டெங்கு காய்ச்சல் ஏடிஸ் எஜிப்ட் என்று சொல்லக்கூடிய கொசுவின் மூலம் பரவுகிறது. இது சுத்தமான நீரில் தான் வளரும், பகலில் தான் கடிக்கும். டெங்கு காய்ச்சலில் என்ன பாதிப்பு ஏற்படுகிறது என்று பார்த்தால் ரத்தத்தில் இரத்த தட்டுகள் குறைந்து தீவிர பாதிப்புகள் ஏற்படுத்தும். டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டவருக்கு அதிக உடல் வலி, அதிக ஜுரம், எலும்புகள் உடைவது போன்ற வலி, சில பேருக்கு வாந்தி, வயிறு வலி போன்றவை இருக்கலாம். நோயின் தாக்கம் அதிகமாகும் போது இரத்த வாந்தி, மலத்தில் ரத்தம் கலந்து வருதல்,
மயக்கம் ஏற்பட்டு இறப்பு கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எனவே சாதாரண ஜுரம் தானா என்று ரொம்ப கவனக்குறைவாக இருந்து சுய வைத்தியம் செய்து கொள்வதோ அல்லது மருந்து கடையில் சென்று மாத்திரைகள் வாங்கி சாப்பிடுவதோ தவறு. இரண்டாம் நாளாகியும் ஜுரம் குறையவில்லை எனில் அருகிலுள்ள மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்றுக் கொள்வதே சிறந்தது. பொதுவாக மழைக்காலத்தில் ஜீரண சக்தி குறைவாக இருக்கும். எனவே எண்ணெய் மசாலா காரம் நிறைந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும். மேலும் மழைக்காலத்தில் டீ காஃபிக்கு பதிலாக காய்கறி சூப் அருந்துவது உடல் நலத்துக்கு நல்லது. மேலும் மழைக்காலத்தில் தலைக்கு குளிப்பதை அவ்வப்போது குளிப்பதை தலை குளிப்பதை தவிர்க்க வேண்டும். அதனால் அவ்வப்போது தலைக்கு குளிக்கும் போது தலையில் நீர் ஏறி சைனஸ் தலைவலி, தலைபாரம், ஒற்றை தலைவலி போன்றவை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மேலும் மழைக்காலத்தில் ஈரமான ஆடைகளை அணியக்கூடாது. மேலும் மழையில் நனைந்து வெளியில் சென்று வந்தவுடன் அந்த துணிகளை உடனே கழட்டி வைத்து விட வேண்டும். ஏனென்றால் ஈரமான துணிகளை அணிந்து கொண்டிருக்கும் போது நமக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லக்கூடிய பூஞ்சை தொற்று ஏற்படும். பொதுவாக இது மாதிரி சுகாதாரம் சம்பந்த தூய்மை சம்பந்தமான தகவல்களை விஷயங்களை நீங்கள் பின்பற்றுங்கள். நீங்கள் பின்பற்றி அனைவருக்கும் இந்த பின்பற்ற செய்வதை பரப்புங்கள். நான் கூறிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.